தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்குமே வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு மீண்டும் இலவச உதவித்தொகை திட்டம் 2022 மாதம் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்று முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் ஆண் பெண் யாரு வேணாலும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் உதவித்தொகை திட்டம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைத்திடும். இந்த உதவித்தொகை திட்டத்தின் மூலியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் 7200 ரூபாய் இலவசமாகவே வழங்கிக் கொள்ளலாம். அது இலவசமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைத்துவிடும். இதில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 7200, அதில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆனவங்களுக்கு 10800, 12ஆம் வகுப்பு அதற்கு ஈக்குவலாக படித்திருக்க டிப்ளமோ ஐடி படித்தவங்களுக்கு 14400, டிகிரியில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி எந்த ஒரு டிகிரி படித்தாலும் சரி உங்களுக்கு 21600 ரூபாயும் வழங்கப்படும் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இது மூலியமாக எல்லா பேருமே பயன்பெறலாம். இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது, இதுக்கு நமக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், இதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்பதுதான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வரப்போகுது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் 2022 நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு உதவித்தொகையை வாங்க முடியும். இந்த தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன்பெறவில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த ஒரு உதவித்தொகையை வாங்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பித்து பயனடையலாம். தங்களுடைய தகுதிக்கேற்ப பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். சரி, இந்த திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள்: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தோல்வியடைந்த விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இளங்கலை முதுகலை பட்டதாரிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இருப்பினும் பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு மாதம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். அதாவது 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களுக்கு மாதம் ரூபாய் 200 ரூபாயும், 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மற்றும் அதற்கு சமமாக படிப்படுத்த டிப்ளமோ ஐடி படித்தவர்களுக்கு 400 ரூபாயும், பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 600 ரூபாயும் இந்த ஒரு இலவச உதவித்தொகை திட்டமாக வழங்கப்படும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய காலம். மேலே குறிப்பிட்டுள்ள தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்து 5 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் தாங்கள் உதவித்தொகையினை பெற முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணி இப்போ நீங்கள் 10ஆவது பாஸ் ஆகிட்டிங்கன்னா 10ஆவது பாஸ் ஆகி எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் 5 வருஷமாக பதிவு பண்ணியிருக்கணும். அதற்குரிய சான்றிதழ் வச்சுருந்தால் மட்டுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒருவேளை நான் டிகிரி படித்தேன்னா டிகிரி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்து அதை பதிவு பண்ணிவிட்டு 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும், அதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரர்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும்னா, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 5000க்கு மேல் இருக்கக்கூடாது. அதாவது 50000க்கு மேல் இருக்கக்கூடாது. 50000க்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இந்த உதவித்தொகையை பெற முடியாது. அதாவது இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் அதாவது ஒரு வருடத்திற்கு 50000க்கு கீழ் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரமுன்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினர்களுக்கு 40 வயதிற்கும் இருக்க வேண்டும், மற்ற பிரிவினர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர்கள் 45 வயது இருக்கணும், மற்ற பிரிவினர்கள் இதுதான் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு உள்ள இருக்க எல்லா பேருமே விண்ணப்பிக்கலாம். அதுனால் இது நம்ம எங்கே போய் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்புக்கு அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பெறலாம். விண்ணப்பங்களை பெற்ற பின் சரியாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை இணைத்து தங்கள் ஊரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் கையொப்பம் பெற்று விண்ணப்பங்களை தங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மறுபடி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
அதாவது உங்களோட வேலை வாய்ப்பு அலுவலகம், அதாவது மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கும், அங்கே போய் இந்த விண்ணப்பத்தை வாங்கி அந்த விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பூர்த்தி செஞ்சுட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். இதோட முக்கிய குறிப்பு பார்த்துக்குங்க, விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பினை முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பள்ளி கல்வி, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும், தமிழ்நாட்டில் படித்தவங்களை மட்டும்தான் இது எலிஜிபிள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது தனியார் துறையில் எந்தவித ஊதியம் பெறும் பணியிலையோ அல்லது சுய தொழிலில் ஈடுபடுவோ இருத்தல் கூடாது. அதே போல் விண்ணப்பதாரர்கள் தனியார் அல்லது அரசு துறையிடமிருந்து வேறு எந்த வகையிலும் உதவித்தொகையினை பெறுவர் கூடாது. அதாவது நீங்கள் வேறு எந்த திட்டத்தின் மூலமாக இதில் உதவித்தொகை பெற்றது என்றால் உங்களுக்கு இது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை பெறுவதன் மூலம் தங்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு எண் எந்த விதத்திலும் பாதிக்காது. அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பு கண்டி பதிவு பண்ணியிருப்பீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அதனால் பார்த்தீங்கன்னா இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறும் காலத்தில் பதிவை தொடர்ந்து புதுப்பித்தல் வேண்டும். அதாவது நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இன் தமிழ் முழுமையாக விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இதுக்குரிய அதிகாரப்பூர்வ லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோடிங் பண்ணி பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். இதுக்குரிய அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் வெளியாக இருக்குன்னு சொல்கிறேன், அதோட ப்ரூஃப் பார்க்கலாம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் விஷ்ணு பார்த்தீங்கன்னா தகவல் தெரிந்துள்ளார். அது நமக்கு இந்த மாதத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கு உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் விஷ்ணு தெரிவித்துள்ள தகவலின்படி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் இளைஞர்கள் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையில் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நெல்லையில் மட்டும்தான் கேட்டிங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருமே இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதனால் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயன்பெறவில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க 10ஆவது முடிச்சுட்டு இல்லை 12ஆவது முடிச்சுட்டு இல்லை டிகிரி முடிச்சுட்டு 5 வருடமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு சும்மா இருந்தாங்கன்னா இல்லை அவங்க எந்த ஒரு உதவித்தொகையும் வாங்கலைன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்டு பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் உதவித்தொகை பெற முடியும்னால நோட் பண்ணிங்க. நான் சொன்ன எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. இதே மாதிரி பயனுள்ள திட்டத்தை மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி.